இந்த ஆன்மீகத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறது பேராசையை விட்டொழிப்பது தான். ஆன்மீகத்து வரலன்னு சொன்னால் பேராசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்ஹாக்கும் தகாத்துரு ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் மேலும் வேண்டும் என்ற ஆசை நீங்கள் கபருக்குள்ளே போகிற வரைக்கும் இருக்கிறது. அங்கே ஒன்று வச்சாதான் அதான் சொல்லு, ஏன்பா அவளை ஆசைப்படுற என்ன இருக்குது? ஒரு மனுஷன்ட்ட 6 அடி தானே சொந்தம், இந்த கபரை சொல்லுவாங்க சில பேர், 6 அடி தானே சொந்தம், வேறு என்னப்பா அவளை சொந்தம்ங்கிறாங்க. இதுவே தப்பு தான், 6 அடியும் சொந்தம் கிடையாது. அதுவும் இப்போ ஏன் அடைக்கியாச்சு அந்த நேரத்துக்கு 6 அடி, ஒரு 10 வருஷம் கழிச்ச பிறகு அங்கே வேற அலையில் அடைக்கிட்டாங்க, அதுவும் சொந்தம் இல்லையே. அவர் சொந்தமாக இருந்தாக்கா அங்கே யாருமே அடக்கம் செய்யக்கூடாது. இன்னொரு நாள் அடக்கம் பண்ணிடுறாங்களே, இன்னொரு 10 வருஷம் கழிச்சா இன்னொரு நாள் வந்துடுறாரு, போச்சு ஒன்றுமே கிடையாது. இப்போ அப்புறம் என்ன ஆசை? ஆசைதான் ஒரு மனிதனை அழித்து விடுகிறது, அவனை இழக்க வைத்து விடுகிறது. அலி பேத்தே நமக்கெல்லாம் தெரியும், பேக்கு எத்தனை புள்ளி, பேக்கு எத்தனை புள்ளி சொல்லுங்க, பேக்கு எத்தனை புள்ளிப்பா? அலி பேத்தேன்னு இருக்கிறது இல்லை, அலி பேத்தேன்னு ஒரு புள்ளி, தே 2 புள்ளி, சே ஜி 4 அதான, ஏன்னா அப்படியே கூட்டிகிட்டே போயிடக்கூடாது. அவன் அப்படியே இருக்கிறதுல சரி கரெக்டாக தான் சொல்லிவிட்டார், ஜிமுக்கு 1 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
போட்டு எழுதிவிட்டான். ஏன்னா வாழ்றான், ஏன்னா நாலு சொன்னானா போட்டேன், ரெண்டு சொல்லினானா கேள்விப்பட்டிருக்கோம், மூணு சொன்னானா கேள்விப்பட்டிருக்கோம், ஏன்னா நாலு சொன்னானே இதில் எங்கள் தமிழ் வளரவே கூடாதா அப்படின்ட்டான். தமிழ் இல்லை அந்த மாதிரி இங்கே புள்ளியை கூட்டிக்கிட்டே போயிடக்கூடாத, மூணு தான். சரி, இப்படி எழுதும்போது பேக்கு ஒரு புள்ளி வச்சுட்டான், அந்த ஆள் தேக்கு ரெண்டு புள்ளி போட்டான், சேக்கு மூணு புள்ளி. மூணு புள்ளி போட்ட உடனே தே சொல்லுது, எனக்கு ரெண்டு தானே கொடுத்தேன், அங்கே மட்டும் மூணு, அடுத்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறது இதுதான். அப்படி கேட்குது, எனக்கும் மூணு புள்ளியே தாங்குது. இவன் சொன்னால், இல்லை உனக்கு ரெண்டு தான் நல்லது, அது கேட்கல, இல்லை அங்கே கொடுத்தியல்ல மூணு, எனக்கு மூணு தான், அடம் பிடிக்குது. சொல்லி பார்த்தா கேட்கல, சரி இன்னொரு புள்ளி கொடுத்துட்டான். அந்த எழுத்து வாசித்து எப்படி வாசித்தாங்க, அலி பே சே சே என்று வாசித்தார்கள், தே என்று வாசிக்கிற யாரும், ஏன் மூணு புள்ளியில் இருக்கு, ரெண்டு புள்ளி இருந்தால் தானங்க தே. அந்த எழுத்து இப்போ காணாம போச்சு. ஏன் காணாம போச்சு, அடுத்த மாதிரி ஆகணும் ஆசைப்பட்டதுனால. அதனால் அடுத்த மாதிரி ஆசைப்படாதீங்க, உங்களை எப்படி நல்லா வச்சுருக்கானோ அப்படி இருங்க. ஒரு குயவன் களிமண்ணை வச்சுக்கிட்டு குடத்தையும் செய்கிறான், பானையும் செய்கிறான், குடத்துக்கு சின்ன வாயாக வச்சான், பானைக்கு பெரிய வாயாக வச்சான். குடம் சொல்லுது, எனக்கு இன்னும் சின்ன வாய், அதுக்கும் இன்னும் பெரிய வாய், எனக்கும் பெரிய வாயாக வாயிருந்துச்சு, இல்லை கொஞ்சம் உனக்கு சின்ன வாய் தான் இருக்கணும், அப்போ தான் நீயாக இருப்பேன். இது கேட்கல, இல்லை இல்லை எனக்கும் பெரிய வாய், அங்கே கொடுக்குறியல்ல, பெரிய வாயை வச்சு விட்டான். மக்கள் பானை பானை என்றார்கள், குடம் என்று யாரும் சொல்லவில்லை. குடம் இல்லாமல் போய்விட்டது, ஏன் அடுத்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால. நீங்கள் நீங்களாக இருங்கள், சாதனை படையுங்கள், அடுத்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படவே தேவையே இல்லை. ஒரு ஆள் குள்ளமாக இருந்தால் ஒரு வளர்ந்தாலை பார்த்தோடனே இந்த மாதிரி நம்ம உயரமாக இல்லையே அப்படின்னு நினைக்கிறது. ஒரு ஆள் கருப்பாக இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, அவர் வந்து சிவப்பாவில் பார்த்தா இந்த மாதிரி நம்ம சிவப்பாக இல்லையேன்னு நினைக்கிறது. ஒரு ஆள் ஏழையாக இருக்கிறாரு, பணக்காரர் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம பணக்காரில் இல்லையேன்னு நினைக்கிறது. ஏன் இப்படி, இதுக்கு அளவே கிடையாது. இப்போ கார் வச்சுருந்தா கூட ஒரு கார் வச்சுருக்கிறவர் ரெண்டு காரை வச்சுக்கிற பார்த்து நமக்கு ரெண்டு கார் இல்லைன்னா நினைக்கிறாரு. இதுக்கு இதுக்கு அளவே கிடையாது, முடிவே இல்லை, போய்கிட்டே இருக்கும் இந்த பேராசை. நபி நாம் செல்லலான்னு சொன்னாங்க, தங்கத்தாலான ஓடை இருந்தாலும் கூட இன்னொரு ஓடை வேண்டும் என்று ஆசைப்படுவான். தங்கத்தாலான ஓடை என்றார்கள், நீ எவ்வளவு தான் தங்கத்தை எடுத்தாலும் ஓடிக்கிட்டே இருக்குது, எடுக்க எடுக்க இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அது முடியவே செய்யாது. ஏன் ஆறு இல்லை, அது மழைன்னு செல்லலான்னு சொல்லலை. ஏன் மழையாக இருந்தால் இமயமலைன்னு வச்சுக்கிறேன், எடுக்கெடுக்க குறைய தானே செய்யும், இப்போ தேவை எடுத்து போடலாம் குறைஞ்சி போச்சு மழை, இன்னொரு மலை மேலே ஆசைப்பட்டான்னு சொல்லலாம். இது ஆறு, நீ எடுக்கெடுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்குது, அப்போ இந்த ஒரு ஆறே முடிய போகிறதில்லை. ஆனால் மனுஷன் நினைப்பானா இன்னொரு ஆறு வேணும் பானா, ஆசை அப்படி பேராசை. இந்த பேராசை விட்டொழிக்குன்னு சொன்னால் இந்த துறைக்கு வந்தாக வேண்டும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இது வேண்டும் என்றால் இந்த துறைக்கு வந்தே ஆக வேண்டும், தரித்த துறைக்கு வந்தே ஆக வேண்டும்.